சிறப்பானவர் வல்லுநர் என்று கூட சொல்லலாம். என்றால் பள்ளி மேலாண்மை குழு ஆரம்பித்த நாட்களிலிருந்து, அது மறுகட்டமைப்பு ஆரம்பித்த நாட்களிலிருந்து பள்ளி கல்வித்துறையோட இணைந்து ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த குழந்தையுடைய உரிமைகளை குறித்து மிக சிறப்பாக பயிற்சி அளிக்கக்கூட ஒரு சிறந்த கருத்தாளர். அவர் அந்த பயிற்சி கொடுக்கிற முறையே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுல கலந்து கொள்கின்ற பயிற்சியாளுடைய கவனத்தை ஈர்ப்பது, அவளுக்கான செய்திகளை எப்படி எடுத்துக்கொண்டு செல்வது, எந்தெந்த வழிமுறையில காண்பது என்றெல்லாம் ரொம்ப அழகா பிளான் பண்ணி மிக மிக சிறப்பாக அவருடைய கிளாஸ நானே நிறைய முறை அட்டன் பண்ணிருக்கிறேன். சமீபத்துல கூட பார்த்தா மதுரைக்கு போகும்போது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா அங்க போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சொல்லணும், சுருக்கமா சொல்லணும்னா, எங்கெல்லாம் குழந்தையுடைய உரிமைகள் பாதிக்கப்படுறதோ அங்கே ஒலிக்கின்ற முதல் குரல் தேவனேன் சாருடையதாக இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, துறை அலுவலுக்கு பயிற்சி அளிப்பதற்கு, இப்படி ஒரு பன்முக முகம் கொண்ட ஒரு மனிதராக தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் மிக சிறப்பாக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர், பழகுவதற்கு மிக இனிமையான. இன்றைக்கு நம்மோட அவர் நம்முடைய நேரத்தை வெதுக்கி கலந்து கொண்டிருப்பது மிக சிறப்பான ஒரு காலையில தான் அவர்கிட்ட கேட்டேன். அவரும் ரொம்ப முகமலச்சோடு, ஆமா சார் நானே கேள்விப்படுறேன், நானும் அதுல பேச விருப்பப்படுறேன் சார் சொல்லிட்டு உடனே எச்சு சொன்னாங்க. உங்கள் அனைவரும் சார்பாக இந்த நேரத்துல தேவனையன் சார் அவர்களை அன்போடு வரவேற்று, ஐயா உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய தன்னாவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தன்னாவுக்கு எழுகின்ற அந்த ஐயங்களை நீங்கள் அவளுக்கு விளக்கி, அவர்கள் புரிகின்ற விதமாக, புரிந்து கொள்கின்ற விதமாக அவளுக்கு நீங்கள் விளக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனையன் சார் இப்ப நீங்க பேசலாம் சார். தேங்க்யூ சார். பெருமதிப்பிற்குரிய ராஜ் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இவ்வளவு சொன்னதுக்கு நான் வந்து தகுதி உள்ளோனான்னு தெரியல, அதுக்காக வேண்டிய தகுதி படிச்சு ஆக்கி கொள்ளணும் என்கிற ஆர்வத்தை தோண்டிருக்கீங்க. ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த அமர்வுக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கும், மரியாதைக்குரிய கல்வித்துறை சார்ந்த மாநில பொறுப்பாளர்களுக்கும், இதை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும், இது பங்கேற்கிற எனது அருமை தன்னார்வலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய தமிழக கல்வித்துறையில எனக்கு ரொம்ப என்னுடைய இதயத்தை தொட்ட திட்டம் என்பது இல்லம் தேடிய கல்வி. எனக்கு ரொம்ப பிடிச்சமான திட்டம். இந்த பேர் வச்ச உடனே மரியாதைக்குரிய மாநில இயக்குனர் இளம் பகவத் சாராக்கலாம், அல்லது சுதன் சாராக்கலாம், இல்ல நந்தகுமார் சார், மூணு பேர்த்திட்டையும் பேசும்போது நான் அதை சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சியான சொல்லாடல் இந்த இல்லம் தேடி கல்வி. அது குறிப்பாக இந்த தன்னார்வலர்களை பற்றி மரியாதைக்குரிய இளம் பகவத் சார் ரொம்ப பெருமையா சொல்லுவார். நாங்க வந்து ஒரு நேரத்துல 50,000 பேர்ல பேசுவோம் சார், 25,000 பேர்ல பேசுவோம் சார் அப்படின்னு சொல்றது ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருந்துச்சு. உண்மையிலே உற்சாகமா வச்சு. எங்களை போன்ற குழந்தை உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு உங்களை கண்டால் மிகப்பெரிய பிரியம், ரொம்ப மகிழ்ச்சியான செயற்பாட்டாளர்களா நீங்க இருக்கிறது கண்டு ரொம்ப ஆத்மார்த்தமா நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய படங்கள், ஒளிப்படங்கள் எல்லாம் சமீப காலமாக பார்த்தேன். நிறைய படங்கள், நிறைய வீடியோ டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். மரியாதைக்குரிய முத்தமிழ் அவர்கள் எனக்கு அனுப்பி நீங்க பாருங்க சார்னு சொன்னாங்க. ஒரு சில இடத்துல அவங்க தன்னார்வலர்கள் பேசுறது கேட்டோன்னே அப்படி புள்ள அரிச்சிச்சு. ரொம்ப அடாடா என்னடா என்ன அழகாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோடு பேசுவதற்காக தயாராக இருக்கிறார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படையில் நான் ஒரு சமூக செயற்பாட்டாளன், ஒரு குழந்தை உரிமைகளுக்காக பணியாற்றுவோம். நான் வந்து குழந்தைகளுக்கு தொடர்பாக கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். குழந்தைகளை ஒரு உரிமை பார்வையில் பார்க்க வேண்டும், குழந்தைகளை சலுகை பார்வையில் பார்க்க கூடாது என்ற அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் பல்வேறு விதமான பயிற்சிகளை நெறிப்படுத்துவதும், பல்வேறு கட்டமான நிகழ்வுகளை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் இதுவரை ஒரு 125 மேற்பட்ட குழந்தை திருமணத்தை நிறுத்தியவன், நூற்றுக்கணக்கான இளம் குழந்தைகளை பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டவர்களை மீட்டவன் என்கிற அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்றேன், நான் ஏதோ எல்லாம் தெரிஞ்ச ஆம்பற மாதிரி நீங்கெல்லாம் கேட்டுட்டு மாதிரி இல்லை, எனக்குள்ள நடந்த ஒரு சில நிகழ்வுகளை, ஒரு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முடித்ததுக்கு பின்ன உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நான் ஒரு சமூக செயற்பாட்டாளன், நான் ஒரு அகாடமிஷியன் அல்ல. அடிப்படையில் நான் படித்தது எம்எஸ்சி பிசிக்ஸ் பிஎட், ஆசிரியர் குடும்பத்தை சார்ந்தோம். அதனால உங்களோடு ஒருவனாக நடந்து பயணப்பட விரும்புகிறேன். ஏன் வந்து இல்லந்தேடி கல்வியை நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன் அப்படின்னா, நாங்கள் எல்லாரும் குழந்தை உரிமை செயற்பாட்டாளர்கள் வந்து ஒரு குழந்தை உழைப்பு, குழந்தை திருமணம், குழந்தை கடத்தல், குழந்தை மீது நடக்கிற வன்முறைகளை தடுக்கணும் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அடிக்கடி நான் எல்லாத்திட்டையும் வைக்கிற கேள்வி, குழந்தைகளும் ஏன் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளை ராஜாக்கள், நாளை மந்திரிகள், அவர்களுக்கு அறிவு புகட்டணும், அவருக்கு ஆற்றலை கொடுக்கணும், அவங்களுக்கு செய்தி சொல்லணும், அவங்களை படிக்க வைக்கணும், அவர்களை நல்வழிப்படுத்தணும் நிறைய சொல்லுவாங்க. இது சரி, ஆனால் இது சரியானா இல்லைன்னு சொல்லுவேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நான் ஒரு பயிற்சியாளர், நான் எப்பவுமே இப்படி பண்ண மாட்டேன், நான் ஒரு பயிற்சியில வந்து விளையாட வச்சு கொண்டாடுவேன், இன்னைக்கு வந்து உங்களோட முகங்கள் பார்க்காம பேசுறேன். மிக முக்கியமான விஷயம், நாம் ஏன் குழந்தைகளோடு வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சில எடுத்துக்காட்டுகள் உங்களோட நான் சொல்றேன். ஏன்னா நான் வந்து குழந்தைகளுக்காக வேலை செய்யற விஷயங்களை பார்க்கும்போது, குழந்தைகள் நிறைய பேர் வேலை செய்ய வரணும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற காலத்தில்,
தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான தன்னார்வலர்கள் குழந்தைகளுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறது. எங்களை போன்ற செயற்பாட்டாளருக்கு ஒரு உற்சாகத்தையும் ஆற்றல்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கறது. அப்ப ஏன் குழந்தைகளோட வேலை செய்யணும்? ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறோம், ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ஆற்றல் கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு நெறிப்படுத்துறோம். இதெல்லாம் தாண்டி இதுக்கா எதற்காக வேலை செய்யறோம் என்பதை பற்றி ஒரு புரிதல் வேணும். அப்படி பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் பாதிக்கப்படுவது யாருன்னா குழந்தை தான். உங்க அப்பா இருக்காங்க முதல் அடி அடிப்பான், உங்க அம்மா இருக்காங்களே முதல். அப்ப வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள அப்பா அம்மாக்குள்ள உறவினர்களுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கும் குழந்தைகள் தான். ரெண்டாவது இந்த சமயத்தை அடிக்கடி சொல்றேன் எடுத்துக்காட்டு, பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரச்சனை, ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறதுல பிரச்சனை காஞ்சிபுரம் மாவட்டத்துல நடந்தது. நான் சொல்றது எல்லாம் நிகழ்வுகள் நடந்தது, நிஜம், யதார்த்தமானது, கதைகள் அல்ல. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, ஒரு அடி தள்ளி காம்பவுண்ட் வால் கட்டினதுனால இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இந்த எம்டி லேண்ட் கட்டடம் இல்லாத வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, இடத்துக்காரர் என்ன பண்றாரு, இந்த வீட்டுல இருக்கிற 7 வயசு 4 வயசு குழந்தையை சாகடிக்கிறார். அந்த குழந்தை தான் ஏன் செத்தான்னு தெரியாது. அப்ப வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியே இப்ப பாரு, நம்மளுடைய வரலாற்றை கொஞ்சம் திரட்டி பார்த்தோம்னா 1945 ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 9 ஹிரோஷிமா நாகசாகில் அமெரிக்கா குண்டு போடுச்சு. இது ஒரு போர், இரண்டு நாடுகளுக்கு நடந்த போர்ல ஒரு லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 77 ஆண்டுகள் கழித்ததுக்கு அப்புறம் ஹிரோஷிமா நாகசாகில் பிறக்கிற குழந்தை முழு ஆரோக்கியம் பெற்ற குழந்தைய பிறக்கல. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, யாரோ ஒரு நாட்டு அதிபருக்கும் யாரோ ஒரு நாட்டு மன்னருக்கும் நடந்த சண்டையில பாதிக்கப்படுது ஒரு குழந்தை. அப்ப ஒரு போர் வந்தாலும் பாதிக்கப்படுது ஒரு குழந்தை. அடுத்து மூணாவது விஷயம் பாருங்க, நமக்கு 1982 ஜனவரி 2-3 உங்களுக்கு வந்து போபால் விசவாயு படுகொலை, ஒரு 8000 பேர் உடனே இறந்தாங்க. இப்பவும் போபால் விசவாயு படுகொலைக்கு ஒட்டி இருக்கிற அந்த கிராமங்கள்ல இப்ப பிறக்கிற குழந்தை முழு ஆரோக்கியம் பெற்ற குழந்தைய பிறக்கிறது இல்லை. இது ஒரு டிசாஸ்டர், பேரிடர். நான் முதல்ல சொன்னது போர், இது டிசாஸ்டர். அடுத்து பாருங்க 2004 டிசம்பர் 26 உங்களுக்கு தெரியும், உலகை அச்சுறுத்திய சுனாமி ஆழிப்பேரல், 1.25 லட்சம் பேர் இறந்தாங்க. அதுல அதிகமாக இறந்தது குழந்தைகள். அப்ப பாருங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியே ஒரு போர் நடக்குது, அல்லது ஒரு கலவரம் நடக்குது, அல்லது ஒரு விபத்து நடக்குது, எல்லாத்திலையும் பாதிக்கப்படுவது குழந்தைகள். அப்ப நான் ஏன் குழந்தைகிட்ட ஒர்க் பண்றேன்னா, உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்போம் குழந்தைகள். அதனாலதான் நான் வேலை செய்யறேன். அவர் கல்வி கொடுக்கறது அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அவர்கள் குரலற்றவர்கள், அவர்கள் சக்தியற்றவர்கள், அவர்கள் ஆற்றலற்றவர்கள். அவரை எளிதில் நாசமாக்கி விடலாம், எளிதில் அவர்களை நசுக்கி விடலாம், எளிதில் சூறையாடி விடலாம், எளிதில் அவர்கள் வன்முறையை திணித்து விடலாம். அவர்கள் குரல் எடுபடாது, அவர்கள் குரலற்றவர்கள். அப்போ தே ஆர் வாய்ஸ்லெஸ், தே ஆர் பவர்லெஸ். அதனால பண்ணலாம். அதனால குழந்தைகள் என்பவர்கள் சக்தியற்றவர்கள். அதனால அவங்க சக்தியற்றவர்களுடைய குரலாக, குரலற்றவரின் குரலாக நாம் இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்ம வந்து சொல்லும் போது சொல்லுவோம், குழல் இனிதி ஆள் இனிது, கடவுள் குழந்தையின் தெய்வம் குணத்தான் ஒன்று, எல்லாம் பாடுவோம். ஆனா யதார்த்த குழந்தைகள் அப்படி இருக்கிறாங்களா? குழந்தை நடக்கிறாங்களா? குழந்தை தன்னோட சந்தோஷம் அனுபவிக்கிறாங்களா? குழந்தையில் குழந்தை பருவத்தை அனுபவிக்கிறதா அப்படின்னு பார்த்தா, நம்முடைய எல்லா டேட்டாஸ் எடுத்து பார்த்தா குழந்தைகள் குழந்தை பருவத்தை அனுபவிப்பது இல்லை. அப்போ ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை பள்ளியில் கல்வி மட்டும் பெறவில்லை, கல்வி மட்டும் பெறவில்லை, அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பும் பள்ளிகளில் உறுதி செய்யப்படுகிறது. எப்படி? ஒரு பள்ளியை விட்டு இடைவெளிகள் ஆற குழந்தை, பள்ளியை விட்டு டிராப் அவுட் ஆகிற சைல்டு தான் சைல்டு லேபர் ஆகிறார்கள். பள்ளியை விட்டு இடைவெளியாளர் ஒரு பெண் குழந்தைக்கு தான் குழந்தை திருமணத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். பள்ளியை விட்டு இடைவெளியாளர் குழந்தைகள் தான் பாலியல் தள்ளப்படுகிறார்கள். பள்ளியை விட்டு இடைவெளியாளர் குழந்தை தான் குழந்தை வீட்டு வேலை செய்யற குழந்தை பணியாளர்கள் ஆக்கப்படுறார்கள். பள்ளியை விட்டு இடைவெளியான குழந்தை தான் கடத்தப்படுகிற குழந்தைகள் ஆகிறார்கள். அப்போ ஒரு பள்ளியை விட்டு இடைவெளிகள் ஆவது என்பது கல்வி மட்டும் அவர்கள் இழக்கவில்லை, அவருடைய பாதுகாப்பையும் இழக்கிறார்கள். அருமை தன்னார்வலர்களே, நாம் ஏன் குழந்தைகளோட வேலை செய்யணும்? ஒரு பள்ளியை விட்டு இடைவெளியாகி விட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கை முழுவதும் அழிந்துவிடும். வாழ்க்கையில் திரும்பி கிடைக்க முடியாத அற்புதமான பருவம் குழந்தை பருவம். இப்ப நம்ம எல்லாரும் அந்த வயசை தாண்டி வந்திருப்போம், 18 வயசை தாண்டி வந்திருப்போம். தன்னார்வலர் எல்லாருமே 18 வயசை தாண்டிருப்போம். ஒரு குழந்தை பருவம்ன்றது 18 வயசு வரை, 18 வயது வரைக்கும்.